ஆண்டு பாப்பா ஹைவேல நிறுத்திட்டு அப்ப நீ கூலி படைய விஷயம் பண்ணி அவங்க கொன்ன மாதிரியே பண்ணிடு. யாரு யாரு அது? பாஸ், மொட்டை பாஸ். இங்க எதுக்கு வந்த? திருப்பி கொடுக்க புரியல. சிவாஜிய கொன்னது நீதா. இந்த எம்எம்எஸ் வச்ச உனக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நீ மொட்டை அடிச்சு எம்ஜிஆர் சொல்லி ஊரை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நீதான் சிவாஜின்னு எனக்கு நல்லா தெரியும். சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். நீ போட்ட திட்டப்படி சிவாஜியா செத்து, நான் போட்ட திட்டப்படி எம்ஜிஆர் வெளியே வந்துட்ட. நீ மாட்டிக்கிட்ட. சும்மா அதர்றது இல்ல. உனக்கு என்ன வேணும்? என்ன தருவ? எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. மொத்தத்தையும் எடுத்துக்கிற. உனக்கு தண்டனைய கொடுத்துட்டு உன்னை எப்படி தண்டிக்கலாம்? சிவாஜிய கொன்னதுக்கு சட்டப்படி தண்டனையா இல்ல நான் உனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய சொந்த தண்டனையா? நீ பிச்சை போட்ட ஒரு ரூபாயே கேட்டுடுவோம். பூ விழுந்தா சட்டப்படி தண்டனை, சிங்கம் விழுந்தா சொந்த தண்டனை. வாவ், உனக்கு வேற ஏதோ புது மாதிரியான முடிவு காத்துட்டு இருக்கு போல இருக்கு. முதல்ல சட்டப்படி தண்டனை. ஒரு அழுத்து அழுத்துனா நீ போட்ட பிளான் தமிழ்நாடு பூரா ஃபார்வர்ட் ஆயிடும். வேணா சிவாஜி, நான் அழுத்துனா நீ மேலோகத்துக்கே ஃபார்வர்ட் ஆயிடுவ. நான் இப்போதான்ப்பா அங்கிருந்தே வர்றேன். இது ஓன் ரவுண்டு. இப்ப நான் திருப்பி கொடுக்க வேண்டிய தண்டனை. திரும்பி கிடைச்சிடும் போல இருக்கேடா. ஹே
பத்தாயிரம். Ah!